அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிர் நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆத்தி அஃமாலினா மன் யஹ்திலில் ஃபலா முதில்லலா வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலா வநஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அமபத் யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ربي صدر لي ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. பெருமதிக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகைக்கு பிறகு ஒரு முக்கியமான கட்டளையை இந்த ரமலானுடைய மாதத்திலே நிறைவேற்றும்படி நமக்கெல்லாம் கட்டளையிடுகிறான். அதை பற்றி இறைவன் திருக்குறானில் பேசும்போது, யா அய்யுஹல்லதீனா ஆமனு, ஓ நம்பிக்கை கொண்டவர்களே, குத்துபாலை கசியாம் கமா குத்துபாலல்லதீனமின் கபலிக்கும், உங்களின் மீது நாம் நோன்பை கடமையாக்கிறோம், இதற்கு முன்னால் இருந்தவர்கள் மீது கடமையாக்கியது போல. அப்ப நோன்பு என்பது மிகவும் ஒரு இஸ்லாத்தில கடமையாக்கப்பட்ட தொழுகைக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய வருடத்திற்கு ஒரு முறை நாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு அமல் நோன்பு என்பது. அதுக்கு ஏன் இந்த ரமலானுடைய மாதத்துல இறைவன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கும் இறைவனை விடையை தருகிறான். ஷஹர ரமலான உந்திர பில் குர்ஆன், இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறதே, இதுலதான் நம்முடைய நம்ம இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம். இந்த குர்ஆன் என்ன செய்யும், ஹுதல்லின் நாஸ், மக்களுக்கு நேர் வழிகாட்டியாக இருக்கும் என்று தன்னுடைய திருக்குறான்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காமிக்கிறான். அப்ப இந்த நேர்வழி இருக்குது பாத்தீங்களா, இந்த நேர்வழிக்காகத்தான் நம்ம வந்து இந்த திருக்குறானை ஓத வேண்டும். இன்னைக்கு பல பேர் எப்படி நினைக்கிறாங்க, ஏதோ சடங்குக்காக, ஏதோ சம்பிரதாயத்துக்காக அலிஸ்லாமி அலிஸ்வரத்தில் பக்கராவை ஆரம்பித்தால் ஒரு மாதத்திற்குள் நாம் முடிக்க வேண்டும் என்றெல்லாம் வெறும் ஏதோ குர்ஆனை ஒரு சாஸ்திரமாக சம்பிரதாயமாக பார்க்கிறோம். ஆனா இதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, ஹுதல்லின்னால், இது மக்களுக்கு நேர்வழி காட்டும், அதற்காகத்தான் இந்த மாசத்துல இந்த குர்ஆனை நம்ம இறக்கி வச்சோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். சரி, நோன்பு வைத்ததுடைய நோன்பை கடமையாக்கியதுடைய நோக்கம் என்ன? இதுக்கு பல்வேறு தரப்பட்ட மக்கள் வந்து பல்வேறு விதமான நோக்கங்களை கற்பிக்கிறார்கள். என்னவா, பசிய வந்து பணக்காரர்கள் உணர்ந்து ஏழை மக்கள் எவ்வளவு பசியாக இருக்கிறார்கள், அதனாலதான் இந்த நோன்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கியிருக்கிறான் என்று சில பேர் சொல்கிறார்கள். இது வந்து அறிவுக்கும் முரணு, இஸ்லாத்துக்கும் முரணு. ஏன் என்று சொன்னால், பணக்காரனுக்கு மட்டும் நோன்பு அப்படி வைத்திருக்கலாம், எப்படி ஒருத்தனை பசிய உணர்வதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்குமே, ஆனால் அவன் பணக்காரனுக்கு மட்டும் இறைவன் என்ன செஞ்சிருக்கலாம், ஹஜ்ஜை கடமையாக்கியது போல, ஜகாத்தை கொடுப்பதை கடமையாக்குவதை போல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பணக்காரர்களுக்கு மட்டும் அவர்களுக்கு மாத்திரமே இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறலாம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ நம்பிக்கை கொண்டவர்கள், நம்பிக்கை கொண்ட அத்தனை மக்களும் மீதும் கடமை நோன்பளிப்பது. அப்ப இந்த நோன்புக்கு வந்து இது நோக்கம் அல்ல. இன்னும் சில பேர் என்ன செய்கிறார்கள், ஆரோக்கியத்திற்காகத்தான் நோன்பு, இது ஒரு மனம் இது. ஏன் என்று சொன்னால், நோயாளிகளின் மீது நோன்பு கடமையே கிடையாது. நோயை தீர்ப்பதற்காகத்தான் நோன்பு என்று சொன்னால், அல்லாஹ் இதுக்கு நோயாளிகளுக்கு விடுவிக்கணும், நோயாளிகளுக்கு எதுக்கு சலுகை தரணும், இது வச்சா இன்னும் கூடுதலான ஆரோக்கியம் தானே கிடைக்கும். அப்ப இதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடியதல்ல, இவர்களாக கற்பனை செய்து சொல்லக்கூடிய வியாக்கியானங்கள். படைத்த ரப்பல் ஆலமீன் இந்த நோன்பை கடமையாக்கிய ரப்பல் ஆலமீன் இதனுடைய நோக்கத்தை சொல்லுகிறான். குத்துபா அரை கசியாம் கமா குத்துபா அல்லது கபலிக்கும், உங்களுக்கு கடமையாக்கினோமே, உங்களுக்கு முன்னால் கடமையாக்கினோமே, அத்தனை பேர் வைக்கக்கூடிய நோன்புக்கும் ஒரே காரணம், ஒரே அடிப்படை, அல்லக்கும் தத்தக்கும், அவர்கள் அவருடைய செயல்கள் இறைவனை அஞ்சியாக இருக்க வேண்டும். இந்த ஒற்றை காரணத்திற்காகத்தான் இறைவன் நோன்பை கடமையாக்குகிறான் என்று தன்னுடைய திருமறை குர்ஆனில் இறைவன் காண்பிக்கிறான். அப்ப இதோட நோக்கம் என்ன, நம்முடைய செயல்களும் அனைத்தும் இறைவனை அஞ்சியதாக, இறைவனை பயந்ததாக, இறைவன் இந்த உணவை ஹலாலாக்கி இருக்கிறான், ஆனா நான் தொழ மாட்டேன், ஏன் என் இறைவன் சொல்லியிருக்கிறான். இந்த நோவு மாதத்துல காலை பதிரிலிருந்து
சூரியன் மறையும் வரை இறைவன் என்னை நோம்பு நோக்க சொல்லியிருக்கிறான், என்னை பசியுடனும் தாகத்துடனும் என்னோட குடும்ப இல்லறத்திலும் ஈடுபடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறான், அதனால் நான் ஈடுபட மாட்டேன் என்று ஒரு இரையச்சம் வருத, அந்த இரையச்சத்திற்காகத்தான் இறைவன் இதை கடமையாக்கியிருக்கிறான் என்று தன்னுடைய விளக்கத்தை திருமறைக்குறானே அபுல் ஆலமீன் கொடுக்கிறான். அதற்கடுத்து என்ன என்று சொன்னால், ரசூல்லா கூட இதுக்கு இன்னும் சொன்னாங்க, யார் யார் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கையும் விடவில்லையோ அவர் பசித்திருந்தோம் தாகித்திருந்தோம் இறைவனுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ வெறும் பசியாவும் பட்னியுமாக இருந்து இறைவனுக்கு என்ன பிரயோஜனம், நீங்கள் உங்கள் அந்த பொய்யான நடவடிக்கையும் பொய்யான செயல்பாடுகளையும் விட்டு விலக வேண்டும். இன்னைக்கு பாக்குறோம், ரமலான் மாதத்தை வைத்துக் கொண்டு நோம்பை வைத்துக் கொண்டு ஒருத்தர் வியாபாரம் செய்யறாருன்னு வச்சுக்கோங்க, கஸ்டமர் வந்து கேட்கிறாரு ஒரு 10% பண்ணுங்க நான் டிஸ்கவுண்ட் அப்படின்னு கேட்டா இவர் என்ன சொல்லணும், பண்ற பண்ணல முடிஞ்சு போச்சு வேலை. ஆனா இவர் என்ன சொல்லுவாரு, எனக்கு கிடைக்கிறதே 2% தான், அடிச்சு இவரு அடிச்சு விடுறாரு, நீ மட்டும்தான் அடிச்சு விடுறியான அவரு அதுக்கு பதிலுக்கு, எங்க அந்த கடையில் 30% கொடுக்குறான், இவரு போயிருக்கவும் மாட்டாரு விசாரிச்சிருக்கவும் மாட்டாரு கேட்டிருக்கவும் மாட்டாரு, ஆனா இங்க வந்து கடைய நோம்பு வைத்து கொண்டு ஒருத்தர் அள்ளி விடுவாரு. அப்ப இந்த மாதிரி இது ஒரு உதாரணத்திற்காகத்தான், இன்னும் பல விஷயங்களை இது போது நம்முடைய செயல்பாடுகள் பொய்யாகவும் இறைவனை அஞ்ச வேண்டும் என்பது நோக்கம், ஆனால் இறைவனை அஞ்சாமல் நம்முடைய செயல்பாடுகள் என்று இருந்து கொண்டு இருக்கிறது. ரசூல்லா மேலும் சொன்னார்கள், யார் உங்களிடத்துல வந்து சண்டை இடுகிறார்களோ அல்லது கெட்ட வார்த்தை பேசுகிறார்களோ அவர்கள் சொல்லட்டும், நான் நீ நோம்பாளி, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்ப்பா, சண்டை போட மாட்டேன், தீய வார்த்தைகள் பேச மாட்டேன், ஒரு நோம்பாளி சொல்ல வேண்டும். ஆனால் இன்னைக்கு பசியோட ஒரு நோம்பு என்று பேர்ல வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், தாய்த்து இருக்கிறார்கள், அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் தீய வார்த்தைகளை நடுவோ பொது இடங்களிலே பேசத்தகாத வார்த்தைகளை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், முஸ்லீம்கள் என்ற பெயரில், நோம்பு வைத்து வைத்தல என்ற பெயரில். இந்த நோம்பு வந்து அல்லாவிடத்தில் செல்லுபடியாகுமா, நீ பசித்திருந்தா என்ன தாயிருத்த தாயத்திருந்தா என்ன, அல்லா இதுக்கு நன்மையா தரா, நீ உன்னுடைய தக்குவாவை பாக்குறதுக்கு உன்னுடைய இறை அச்சத்தை இறைவனை அஞ்சக்கூடிய விதத்திலேதான் அந்த நன்மையை நீங்கள் பெற முடியுமே தவிர, வெறும் நான் பசியா இருக்கேன் வெறும் நான் தாகித்து இருக்கேன் என்று சொல்லி கொண்டு நாம என்ன செய்ய இயலாது. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த நோன்பை வைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாவிடத்துல என்ன சிறப்பு தெரியுமா, அல்லாஹ் வந்து எல்லாத்துக்கும் அல்லாதான நன்மையா தரா, வேற யாரும் நன்மையா தராங்களா, எல்லா செயல்களும் நம்ம அல்லாவுக்காகத்தான் செய்கிறோம். ஆனா நோம்ப பத்தி அல்லாஹ் என்ன சொல்லிக்கிறானா, இந்த நோம்பு இருக்குது, இந்த நோம்பு எனக்குரியது, அவன் எனக்காக வைக்கிறான், எனக்குரியது, அதற்குரிய கூலியை நான் தருகிறேன், எல்லாத்துக்கும் இறைவன் தான் கூலியத்தான், ஆனா இதோடைய சிறப்பை உணர்த்துவதற்காக பிரித்து காட்டுறான் பாருங்க, அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த நோம்பை வைக்கக்கூடியவர்களிடத்துல. இன்னும் சொல்ல போனால், ஒருவனுக்கு இந்த நோம்பு இருக்குது பாருங்க, ஒரு முஸ்லீமுக்கு அவனுக்கு இது ஜாக்பாட் மாதிரி, ஏன் இந்த நோம்புல கிடைக்கக்கூடிய நன்மைகள் மகான் எல்லாம் எங்கேயுமே கிடைக்காது, எந்த மாதத்துக்கும் இப்படி ஒரு சிறப்பே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த மாதத்திலே ஒரு செயலை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால், 1 ரூபா தர்மம் செஞ்சா அதுக்கு 10 ரூபா நன்மை அல்லாஹ் இடத்துல எழுதப்படும். இப்ப எவ்வளவு ஒரு சிறப்புக்குரிய ஒரு இந்த மாதமாக, இந்த மாதத்திலே நாம் எவ்வளவு அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை இறைவன் உணர்த்துவதற்காக பல்வேறு இது போன்ற செய்திகளை நன்மைகளை வாரி தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கிறான். அடுத்து ஒரு மனுஷன் காலிலிருந்து பட்னியா இருந்தா என்ன செய்யும், அவனுடைய வாயிலே துர்நாற்றம் வரும், வயிற்றிலிருந்து வரக்கூடிய அந்த துர்நாற்றம் வாய் வழியாக பேசுபவர்களுக்கு தெரியும், இது நம்முடைய பார்வையில இது துர்நாற்றம், ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில எப்படி இது, இது கஸ்தூரிய மனத்தை விட சிறந்ததாக, இது கஸ்தூரி மனத்தை விட அதிகம் சிறப்பிற்குரியதாக இறைவனிடத்திலே கருதப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு இது நோம்புடைய நன்மைகளை இஸ்லாம் வந்து நமக்கு வந்து வாரி வழங்குது பார்த்தீங்களா, நோம்பிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில பேருக்கு விலக்களித்து இருக்கிறான், அவர்களுக்கு சலுகை அளித்திருக்கிறான். அதுல முதலாவதாக பார்த்தீங்கன்னா நோம்பாளிகள், இதை பத்தி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது, யார் அந்த நோம் அந்த ரமலானுடைய மாதத்தை அறிகிறீர்களோ அவர்கள் நோம்பை நோக்கட்டும், ஆனால் பயணிகளாகவோ நோயாளிகளாகவோ இருந்தா அவங்க என்ன செஞ்சுக்கலாம், வேற நாளை கணக்கிட்டு அந்த நோம்பை நோர்த்து கொள்ள வேண்டும். இது நோயாளிகளுக்குரியது,
அடுத்து பயணிகளுக்கும் இந்த சலுகை தான். எந்த சலுகை? நீங்க வந்து நோம்பை விடலாம். ஏன்னா தொழில்நுட்ப காலம் வளர்ந்து இப்ப லேசாக இருக்கலாம். இப்ப கூட நமக்கு சிரமமாகத்தான் இருக்கிறது, அந்த காலத்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லேசாக தானே இருக்குது. அப்ப விரும்பினால் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம நோம்பை நோக்கலாம். விரும்பாவிட்டாலும் இறைவன் சலுகை தருகிறோம், அதுக்கு குற்றம் பிடிக்க மாட்டான். அந்த நோம்பை வந்து நம்ம நோம்ப ரமலான் அதனால ஒரு மாதத்திலே கணக்கிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களுக்கு வந்து ரமலான்ல வந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. ரமலான் மாதத்துல மாதவிலக்கு ஏற்பட்ட பெண்கள் வந்து நோன்பு வைக்க தேவை கிடையாது. அவர்கள் அந்த மாதவிலக்கிலிருந்து விலகியதும் நோன்பை நோற்றுக் கொள்ள வேண்டும். விடப்பட்ட நோன்பை ரமலான் அல்லாத மாதத்திலே வேறு நாட்களிலே நோன்பை கணக்கிட்டு அவர்களே செய்து கொள்ளலாம், நோன்பை நோற்றுக் கொள்ளலாம். அடுத்து நோன்புடைய நேரம், இந்த நேரத்து குறித்து தான் அதிகமாக பேச வேண்டியது இருக்கு. ஏன் என்று சொன்னால், இந்த சமுதாயத்துல இந்த நோன்பா வந்து பேருதல் என்ற பெயர்ல அல்லாவுக்கும் ரசூலும் அல்லாஹ் சொன்னதை தாண்டி ரசூலை சொன்னதை தாண்டி நாங்கள் பேணுதல் செய்கிறோம் என்ற பெயர்ல பல பேர் வந்து தவறான சில பிதாத்துகளையும் வழிகேட்டையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல சவருடைய நேரம், நோன்பு திறக்கக்கூடிய நேரம், இந்த சவருடைய நேரத்துல பொறுத்த வரைக்கும் நோன்பு கடன் ஒன்று கொடுப்பாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், பஜ்ருடைய நேரத்திலிருந்து அது வரைக்கும் உங்களுக்கு என்ன செய்யலாம், அதுல இருந்தா உண்ணாம பருகாம இருக்கணும். பஜ்ருடைய நேரத்துல இருந்து அது வரைக்கும் நீங்கள் உண்ணலாம், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடலாம். ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த நாங்க பேணுறோம் அப்படின்னு பஜ்ரு ஒரு 5 மணிக்கு இருந்துச்சுன்னா 4:50 சவர முடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதெல்லாம் கிடையாது. பஜ்ருல இருந்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்ன செய்யறான், நீங்க உண்ணக்கூடாது பருகக்கூடாது என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு கட்டளை இருக்கிறான். எனவே நம்ம நோம்பையும் அந்த சஹருடைய நேரத்தையும் நம்ம ஃபஜ்ருடைய நேரத்தையும் கணக்கிட்டுதான் சஹரை ஆரம்பிக்க வேண்டும். பல பேர் என்ன செய்யறாங்கன்னா, நீயத்தை வைத்து விட்டேன், நீயத்தை வைத்து விட்டதுனால நான் வந்து என்ன செய்யறாது சாப்பிடுறாருன்னு நினைக்கிறாங்க. அந்த இதெல்லாம் கிடையாது. ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்ன செய்யறான், நோம்பை கடமையாக்கி இருக்கிறான். எனவே அது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கலாம், நம்ம சாப்பிடலாம். அதுல மார்க்கத்துல என்ன விதமான தடங்களும் கிடையாது. அடுத்து நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல பல பேர் என்ன செஞ்சிருவாங்கன்னா, சூரியன் மறைந்தவுடன் நோன்பு திறக்க வேண்டும் என்று ரசூல்லா சொன்னாங்க. அதை செய்யற வரைக்கும் நீங்க நன்மையிலே இருப்பீங்க அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த நோன்பை நாங்க பேணுறோம், நோன்பு திறக்கிறத பேணுறோம் என்ற பெயரில சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, நோன்பு திறப்பதை சூரியன் மறைந்த உடனே 5 நிமிஷம் கழிச்சு திறக்கிறாங்க. இது வந்து பேணதல் கிடையாது. ஏன்னா இது ரசூல்லா சொன்னதுக்கு எதிர்ப்பாகுது. ரசூல்லா சொன்னாங்க நீங்கள் நன்மையிலே இருப்பீங்க, எது வரைக்கும் நோன்பு விரைவாக அந்த அதுக்கு முன்னாடியே திறந்துடக்கூடாது. சூரியன் மறைந்த உடனே நீங்கள் நோன்பு திறந்தீர்களானால் அதுவரை நீங்கள் நன்மையிலே இருப்பீர்கள் என்று ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பேணதல் என்ற பேர்ல இப்படி செய்யறது வந்து அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றமான ஒரு வழி தானே தவிர, பேணதல் என்ற வழி இது நிச்சயமாக கிடையாது. அதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து பரிகாரம், அதாவது நோன்பை விட்டதற்குரிய பரிகாரம், இல்ல தவறு செய்து நோன்புல ஏதாவது சின்ன சின்ன குறைகள் ஏற்படும் இல்லையா, அதுக்கு மார்க்கம் வந்து நமக்கு சில பரிகாரங்களை சொல்லுகிறது. ஒருத்தர் சக்தி உள்ளவர், ஒருத்தர் வந்து ஏதேனும் ஒரு காரணத்தால நோன்பை வந்து விட்டுறாரு, அந்த நோன்பை வந்து விட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அது மாதிரி ஒரு மனிதருக்கு வந்து நோன்பு சக்தி பெற்று என்ன செய்யறாங்க வருகிறார்கள், ரசூல்லாட்ட வந்து அந்த மனிதர் சொல்லுகிறார், அல்லாஹ்வை தூதரே நான் நாசம் அடைந்து விட்டேன். ரசூல்லா கேக்குறாங்க, ஏன் இப்ப என்ன ஆச்சு, நோன்புடைய காலத்துல வந்து நான் என்னுடைய மனைவியோட இல்லறத்துல சேர்ந்துட்டு, இல்லறத்துல சேரக்கூடாதுல, ஆனா இல்லறத்துல நான் வந்து ஈடுபட்டுட்டேன் என்று ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து அந்த மனிதர் சொல்லுகிறார். அதுக்கு ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிகாரம் சொல்றாங்க, 2 மாசம் தொடர்ச்சியாக நோன்பு வைக்க உனக்கு சக்தி இருக்குதா என்று அந்த மனிதர் இடத்துல கேட்கிறார். அதுக்கு அந்த மனுஷன் இல்ல என்னால முடியாது, அதுக்கடுத்து சரி 60 ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு சக்தி இருக்குதா என்று கேட்டாங்க, இல்ல அதுக்கும் எனக்கு சக்தி இல்லை. ரசூல்லா அவங்க அந்த மனிதர் வந்து பதில் சொல்றாங்க, அடுத்து ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்கு உன்கிட்ட சக்தி இருக்குதா
ரசூல்லாட்டா ரசூல்லா வந்து அந்த மனிதர்கள் கேட்கிறார். அதுக்கு வந்து அவங்க வந்து சொல்றாங்க, இல்ல அதுக்கும் எனக்கு சக்தி இல்லை. ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது நேரம் மௌனமாக இருக்கிறார்கள். மௌனமாக இருக்கும் பொழுது ஜகாத்து மூட்டை, அந்த பேசுமர மூட்டை வருகிறது. அத தூக்கி அந்த மனிதர் இடத்துல கொடுத்து என்ன செய்யறாங்க, நீங்க வந்து இத தர்மம் செய்யுங்க. அவரு ஏன் கீழே இருக்கவங்களுக்கு தானே தர்மம் செய்யணும், நான் வந்து இந்த மதினாவிலேயே என்னை விட ஒரு ஏழை யார் இருக்கா அப்படின்னு அந்த மனுஷன், அதாவது செய்யறதை செஞ்சு விட்டு பரிகாரம் சொன்னா என்னை விட ஏழை யார் இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. ரசூல்லா இது அவங்க கிட்ட கேட்கறதா கோபம் தான் வந்திருக்கும். ஆனா ரசூல்லா கிட்ட கேட்கும் போது ரசூல்லா கோபம் வரவில்லை. ரசூல்லா சிரித்து கொண்டே, நீ குடும்பத்துக்கே முன்ன உணவுக்குள். இதுல என்ன விஷயம்னா, நோம்பை விடக்கூடிய பரியாத ரசூல்லா சொல்றாங்க, ஒன்னு நம்ம 60 ஏழைங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், உணவளிக்கலாம், அல்லது 2 தொடர்ச்சியாக நோன்பு வைக்க வேண்டும், அல்லது ஒரு அடிமையை இப்ப விடுதலை செய்ய முடியும். இப்ப அடிமையெல்லாம் கிடையாது. அப்ப இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யலாம். இதுவும் முடியலையா, அவ்வளவு முடிஞ்சு, எதுவும் பண தேவை கிடையாது, சரியா? அப்ப இது வந்து அந்த ரமலானை வேண்டும் என்றே விட்டதற்குரிய பரிகாரம். அடுத்து என்ன, இந்த நோன்பு இருக்குது பாத்தீங்களா, நோன்பு. இந்த நோன்பிலே நாம மறதியாக உணவை உட்கொண்டால் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், அதற்காக நாம் மன்னித்து நீ உணவு உட்கொண்ட, உனக்கு பனிஷ்மெண்ட் இல்லப்பா, நீ என்ன செய்யலாம், அந்த நோன்பை தொடரலாம். ரசூல்லா சொல்றாங்க, யார் வந்து மறதியாக உணவை உட்கொள்கிறாரோ அவர் என்ன செய்யலாம், தாராளமாக நோன்பை நோக்கலாம், நோன்பை தொடரலாம் என்று இஸ்லாம் நமக்கு அழகான சலுகையை அளிக்கிறது. அடுத்து ரமலான்ல நம்ம முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது என்ன, இந்த இரவு தொழுகை. இந்த இரவு தொழுகை என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத மாதங்களிலும் மற்ற மாதங்களிலும் எத்தனை ரகாயத்துன்னு ஆயிஷா ரதியல்லாஹு இடத்துல சஹாபாக்கள் கேட்க அவங்க என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரகாயத்து ரமலானிலும் சரி ரமலான் அல்லாத மாதங்களிலும் சரி. சரி, இந்த ரமலான் மாதத்துல 21 தொழுகிறோமே, இந்த 21 நேரம் என்ன, இந்த நேரத்தை பார்த்தோம் என்று சொன்னால் இஷா தொழுகை முடியுதுல, அதுல இருந்து ஃபஜ்ருடைய வக்து அதற்கு முன்னால் வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், இந்த 21 நாம தொழுது கொள்ளலாம். அதற்கு அடுத்து இந்த ரமலானில இன்னும் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், ரமலானை திரை பார்த்து தான் நம்ம ஆரம்பிக்க வேண்டும். திரை பார்த்து நோன்பு நோயுங்கள், திரை பார்த்து நோன்பை விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவே நாம நோன்பு என்பதை திரை பார்த்து தான் நாம் மேற்கொள்ள வேண்டும், திரையை பார்த்து தான் நாம் நோன்பை விட வேண்டும். இதையெல்லாம் நாம் கடைபிடித்து இன்ஷா அல்லாஹ் அர்ரயான் என்கிற வாசல் வழியாக நோன்பை அறிய வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்க அறிய வேண்டும் என்று நோன்பு நோற்பது வந்து இஸ்லாம் கட்டாய கடமை என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயம், அதாவது இதுவரைக்கும் பார்த்தவை எல்லாம், இதுவரைக்கும் பார்த்த சட்டங்கள் அனைத்தையும் ஆதாரபூர்வமாக நம்ம என்ன செய்யலாம், இன்ஷால்லா சுருக்கமாக பார்த்து கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நோன்பு நோற்பது கட்டாயம் என்பது எங்க இருக்குன்னு கேட்டா, சூரத்துல் பக்ராவில 183 அத்தியாயம் 183 வசனம், 184 வசனம். அதற்கடுத்து ரமலான் மாதத்தை தேர்வு செய்தது அந்த வசனம் வந்து சஹர ரமலான அல்லதி உன்ஜில ஃபில் குர்ஆன், அந்த அத்தியாயம் எங்க இருக்குன்னு கேட்டா சூரத்துல் பக்ராவில 2 185 வசனம். அடுத்து நோம்புடைய நோக்கத்தை பத்தி சொன்னோம்ல, லல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இரையற்ற முடியாதவர்களாக ஆகுவதற்காகத்தான் நோம்பு என்பதை நாம சொன்னோம்ல, அந்த வசனம் வந்து அத்தியாயம் சூரத்துல் பக்ராவிலே 2 வசனம் 184 வசனமாக அது இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கையும் விடவில்லையோ அவர் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்ல. இது வந்து சஹீஹுல் புகாரில 1903 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு எடுத்து ரசூல்லா சொன்னாங்கல்ல, உங்களில் ஒரு நோன்பு நோற்று இருந்தால் அவரிடத்துல யாராவது வந்து சண்டை போடுவாங்களே அல்லது தீய வார்த்தைகள் பேசுவாங்க, அப்ப வந்து நீங்க என்ன சொல்லுங்க, நான் நோம்பாளி என்று ரசூல்லா சொன்னாங்கல்ல, அது புகாரில 1904 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து நோம்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துர்நாற்றம் அல்லாஹ்விடத்துல கஸ்தூரியை விட அதிகமாக சிறப்புடையது என்று ஹதீஸ் வந்து புகாரியில 1904 ஹதீஸாக பதிவிட்டிருக்கிறது. அடுத்து நோம்பிலிருந்து யாரெல்லாம் விலக்குப்பட்டிருக்கிறார்கள் அந்த வசனம் வந்து நோயாளிகளுக்கு வந்து சலுகை இருக்கிறது என்கிற அந்த சட்டம் வந்து
குரான்ல இரண்டாவது அத்தியாயம் சூரத்துல் பக்ராவில 184வது வசனமாக இடம் பெற்றிருக்கிறது. அடுத்து பயணிகளும் அதுல சதி உட்பட்டவர்கள் தான் என்பதை அந்த சட்டம் வந்து திருக்குறான்ல அத்தியாயம் 2 வசனம் 184வது இடத்துல இடம் பெற்றிருக்கிறது. அடுத்து நோம்பாளி வந்து பயணத்துல இருந்தாலும் கூட அவர் விரும்பினால் என்ன செய்யலாம், அந்த நோன்பை வந்து நோற்றுக்கொள்ளலாம். அது எங்க இருக்குன்னா புகாரில 1943வது ஹதீஸாக இடம் பெற்றிருக்கிறது. அடுத்து மாதவிலக்கு ஏற்பட்ட பெண்கள் கட்டாயம் என்ன செய்யணும், அது விட வேண்டும். அது எங்க இருக்குன்னா முஸ்லீம்ல 560வது ஹதீஸாக இடம் பெற்றிருக்கிறது. அடுத்து கர்ப்பிணி பெண்களுக்கும் பால் ஊற்ற அந்நியர்களுக்கும் அவர்களுக்கும் இந்த இதுல நோன்பிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. அது எங்களுக்கு நசாயில 2276வது ஹதீஸாக இருக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வந்து நோன்பை வந்து விட்டாங்கல்ல, அந்த நோன்பை எவ்வளவு நாட்களுக்கு நம்ம விழா அந்த என்ன நாட்கள்ல திருப்பி மேற்கொள்ளலாம், என்ன நாட்கள் ரமலான் அல்லாத என்ன மாதத்தில் வேண்டுமானாலும் அதை கணக்கிட்டு நாம் மேற்கொள்ள வேண்டும். இது எங்க இருக்குன்னு சொன்னா புகாரில 1550வது ஹதீஸாக இடம் பெற்றிருக்கிறது. அடுத்து நோன்பை முறிப்பதற்குரிய பரிகாரம் எங்க இருக்குன்னு கேட்டா சஹீஹ் புகாரில 1936வது ஹதீஸாக இடம் பெற்றிருக்கிறது. அடுத்து ஒரு நோன்பு நோற்கும் போது மறதியாக சாப்பிட்டாலோ அல்லது அவர் தனது நோன்பை முழுமை பருகினாலோ தனது நோன்பை முழுமைப்படுத்தும் என்று சொன்ன ஹதீஸ் 1933வது ஹதீஸாக இடம் பெற்றிருக்கிறது. அடுத்து நோன்புடைய நேரத்தை சொன்னோம்தான, அந்த நோம்புடைய நேரமும் சூரத்துல் பக்ராவுல அத்தியாயம் 2 வசனம் 187வது வசனமாக இடம் பெற்றிருக்கிறது. அடுத்து நம்ம நோன்பை வந்து விரைவாக நாம துறக்க வேண்டும், அதை துறக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் மக்கள் வந்து நன்மையின் பால் இருப்பார்கள். பேனதுல என்ற பேர்லாம் 5 நிமிஷம் பின்னாடி துறக்கிற அந்த வேலை இருக்க கூடாதுன்னு சொன்னோம்ல, அது எங்க இருக்குன்னு கேட்டா சஹீஹ் புகாரில 1957வது ஹதீஸாக இடம் பெற்றிருக்கிறது. அடுத்து நீங்கள் பிறையை பார்த்து நோம்பு நோறுங்கள், பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள், இது எங்க இருக்கு சஹீஹ் புகாரில 1909வது ஹதீஸாக இடம் பெற்றிருக்கிறது. அடுத்து இந்த 8+3 ரமலான் மாதத்துல தொழுகணும் அந்த இரவு தொழுகை, அது எங்க இருக்குன்னு கேட்டா சஹீஹ் புகாரில 1047வது ஹதீஸாக இடம் பெற்றிருக்கிறது. அப்ப இதையெல்லாம் நாம் பின்பற்றி இந்த ரமலான் மாதம் இருக்கிறது, இதை நாம் இறுதி ரமலானாக இதுதான் முடியல. ஏன் போன வருஷம் நம்ம முழுவதும் இருந்த சகோதர சகோதரிகள் எங்க இருந்த வருஷம், அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இதுதான் நம்முடைய இறுதி ரமலான், இதுல வந்து அதிகமான நன்மையை மேற்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாளை மறுமையில அர்ரயான் என்ற வாசல்ல நோம்பாளிகளுக்கு சிறப்பு கண்ணியம் அளிக்கப்பட்டிருக்கிறது, அந்த கண்ணியத்தை நாம் பெற வேண்டும். அப்படி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவரையும் ஆக்க இல்ல வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர தாவானா வானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.